இது திரும்பி சாக்லேட்ல டிப் பண்ணி சாப்பிட போறோம். டிப் பண்ணலாமா? டிப் ப்ரோ, கோ ஆன். ஆ, I can see you in front. Okay, you try first. Belgian hot chocolate. பாருங்க அந்த ரியாக்ஷன் தான் மெயின். அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. அவங்க கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி சேனல் வச்சிருக்கேன், ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்கணும்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வீடியோ பார்க்குறவங்க வந்து யாராவது இங்கே வந்து வந்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலாக பில் பாருங்க. So hello and welcome back to This Explore. So guys, இன்னைக்கு வந்து நான் ஃபீனிக்ஸ் மால்க்கு வந்திருக்கேன். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கேன், ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து யூஎஸ் அண்ட் யூகேலேருந்து வந்திருக்காங்க இப்போ ஹாலிடேஸ்க்கு சென்னைக்கு. ஸோ அவங்க வந்து லைக் 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் ரீச் பண்ண யூடியூப்ல. ஸோ அது வந்து அவங்களுக்கு ட்ரீட்டே கொடுக்கல, ரொம்ப நாளாக தொல்லை பண்ணிருந்தாங்க. ஸோ நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, ஹாகன் தாஸ்க்கு வந்து சாப்பிட்லான்னு ஒரு ஐடியாலாம் இங்கே வந்திருக்கோம். ஸோ ஹேகன் தாஸ் இன்டர்நேஷ்னல் பிராண்ட் ஐஸ்கிரீம் இது. ஸோ அவங்க ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க, அவங்க வேறு வந்து வெளிநாட்டுக்காரங்களா, ஸோ இந்த மாதிரி கடைக்கு தான் வந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் ஹாகன் தாஸ்ல. ஸோ மீட் மை ஃப்ரெண்ட்ஸ். ஏ கைஸ், ஸோ இவங்க வந்து வினே, இவன் வந்து வர்ஷா. ஸோ ஆல்ரெடி இவன் 3 வருஷத்துக்கு முன்னால் வந்திருப்பான் என் வீடியோவில், ஆல்ரெடி அப்போலேருந்து வ்ளாக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அவன் வந்திருப்பான் வினே. இவன் வந்து ஃபஸ்ட் டைம் தான் வர வர்ஷா, ஃப்ரம் யூஎஸ். அவன் யூகே. ஸோ நான் வந்து இன்றைக்கி போய் ஹாகன் தாஸில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். பார்க்கவே செம்ம ப்ரீமியமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து சிங்கப்பூரில் ஒரு வாட்டி சாப்பிட்டுருக்கேன், இப்போ சென்னையில் ஃபார் த ஃபஸ்ட் டைம் நம்ம கொண்டு ஈட் ஹாகன் தாஸ் ஐஸ்கிரீமு. ஸோ நான் போய் எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கலாம். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல். ரொம்ப ஃபன்னாக இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. ஓகே, மெனு வந்துருச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், 4 different types தி ஹேவ். ஸோ ஒன்று வந்து சிக்னேச்சர் கலெக்ஷன், கிரியேட் யுவர் ஓன், ஹவுஸ் ஃபேவரட்ஸ், ட்ரிங்க்ஸ். ஆக்சுவலாக வந்து அவ்வளோ எனக்கு தெரியாது, ஸோ போய் அங்கே தான் கேட்கணும். இப்போ லைட்டாக உங்களுக்கு வந்து மெனு காமிச்சிடறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்களேன், 7th Heaven. ஐ திங்க் இதில் வந்து 7 ஐஸ்கிரீம் இது ஸ்கூப்ஸ்லாம் போடுறாங்க. ஸோ பாருங்களேன், நல்லா இது புகைலாம் வருது, ஸ்மோக். கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணும். இல்லை இது நல்லாயிருக்கு, சிக்னேச்சர் ஃபவுண்டு. ஆல்சோ ஹவ் அ கிரியேட் யுவர் ஓன். Create your own. Yeah, you can create your own also. You can customize the flavors. So, இங்கே வந்து ஃப்ளேவர்ஸும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம், நம்ம போய் அங்கே பார்க்கலாம். பட் ஆக்சுவலி வந்து இது ரொம்ப நேரமாக எனக்கு இது ஐ கேச்சிங்காக இருக்குங்க. பாருங்களேன், சிக்னேச்சர் ஃபாண்டு பாருங்களேன். ஸோ அது சாக்லேட்லாம் வச்சு தருவாங்களே, வெளிநாட்டுலாம் நம்ம பார்த்துருக்கேன், சாப்பிட்டதில்லை. ஸோ ஐ திங்க் இது ட்ரை பண்ணலாமா? சிக்னேச்சர் ஃபாண்டு. ப்ரைஸே பார்த்தீங்களா, 2195. இப்போ கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, பிகாஸ் இட்ஸ் ஆல் ப்ரீமியம் இன்க்ரீடியன்ட்ல. ஓகே, வேறு என்ன இருக்குது? ஐஃபல் டவர். எஸ், வி ஆர் கோயிங் டு ஈட் ஐஸ்கிரீம். ஐம் சோ எக்ஸைட்டட். ஆக்சுவலாக லைக் ஹாகன் தாஸ் வந்து நிறைய வருஷத்துக்கு முன்னால் சாப்பிட்டுருக்கேன் சிங்கப்பூரில். இவன் வந்து சாப்பிட்டது இல்லை ஆக்சுவலாக, அவன் வந்து சாப்பிட்டுருக்கானா, ஃப்ரெண்ட் பின்னால் இருக்கா கேமரா வர்ஷா. ஸோ அவன் வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்கிறான். ஸோ நான் ரொம்ப டெம்ட் ஆயிருக்கேன். ஸோ நான் போய் ஆர்டர் பண்ணலாம். ஸோ இன்னும் கன்ஃபியூஷனாக இருக்குது, லைக் என்ன ஆர்டர் பண்ணுறதுக்குன்னு. ஸோ நம்ம ஆக்சுவலாக வந்து கேட்டுடலாம் அவங்ககிட்ட, அவங்களும் லைக் இங்கே ஷூட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துறாங்க. ஸோ வில் கோ அண்ட் ஆஸ்க் தெம். ஆக்சுவலாக வந்து ஸ்ட்ராபெரி சீஸ் கேக்கு நம்ம வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். லைட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்பூனில். ஸோ பிகாஸ் நம்ம வந்து சூஸ் பண்ண ஐஸ்கிரீமே எந்தெந்த ஃப்ளேவர்ஸ் வேணும்னு. ஸோ நம்ம வந்து கேட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி விச் இஸ் பெஸ்ட், நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சாப்பிட போகிறோம். வா, செம்மையாக இருக்கு. ஐம் ஸோ சாரி, கேமரா கால் வேறு பார்த்துருக்கேன். லைக் ஜென்ரலாக வெளியில் வாங்கும்போது அந்த ஒரு டெக்ஸ்சர் இருக்காது, இதில் செம்ம திக்காக டிஃப்ரெண்டாக இருக்குது, ப்ரீமியம் தெரியும். கண்டிப்பாக ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் வாங்கணும். பெல்ஜியம் சாக்லேட். டியர் பெல்ஜியம் சாக்லேட். ஓகே ஓகே, பெல்ஜியம் சாக்லேட். பெல்ஜியம் சாக்லேட்டும் வாங்கியிருக்கோம், இது ரொம்ப பாப்புலர் ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் டேஸ்ட். பெல்ஜியம் சாக்லேட், பெல்ஜியம் சாக்லேட்டும் ஆட் பண்ணலாமா? ஓகே, வி கேன் சூஸ் ஹவு மெனி மோர் ஃப்ளேவர்ஸ் ஃபார் ஐஸ்கிரீம். இதெல்லாம் சாம்பிள் தான், மெயின் பிக்சரே ஆரம்பிக்கலாம்.
அல்டிமேட் குக்கீஸ் அண்ட் கிரீம் ஹேண்ட்ஸ் டவுன் மை ஃபேவரட் டு யூ லைக் இட் ஐ லவ் இட் ஓகே ஒன் மோர் ஃப்ளேவர் ஸ்டே என்ன சூஸ் பண்ணலாம் ஐயோ குழப்பமா இருக்கு ஆக்சுவலா நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு ஸோ ஆனால் ஒரு மாதிரியா கன்ஃபியூஷனா இருக்கு ப்ரோ வாட் வில் யூ சஜஸ்ட் ஓகே டுல்சே டி லெச்சே ஓகே ஏதோ டுல்சே டி லெச்சே ஏதோ புதுசா ஃப்ளேவர் இருக்கு ஸோ நீங்க பாருங்க அவரும் எடுக்கிறாரு அந்த கன்சிஸ்டன்சியே ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு ட்ரை பண்ணலாமா ஓ மை காட் வாவ் கேரமல் ஃப்ளேவர் செம்மையா இருக்கு அந்த கன்சிஸ்டன்சி தான் அந்த டெக்ஸ்சரே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு நம்ம சாப்பிட்ற நார்மல் ஐஸ்கிரீம் விட இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு லைக் நம்ம வந்து அந்த கேரமல் டாஃபிலாம் சாப்பிடுவோம்ல லைக் சின்ன வயசுல அந்த ஸ்வீட் மாதிரி உள்ள இருக்க அந்த ஸ்டஃபிங் வந்து ஒரு ஐஸ்கிரீமா பண்ணா எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு அண்ட் கேரமல் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கு ஸோ இட்ஸ் செம்மையா இருக்கு அவள் தான் சஜஸ்ட் பண்ணா கேமரா பின்னல என் ஃப்ரெண்ட் வர்ஷா ஸோ குட் நாலு ஃப்ளேவர் சூஸ் பண்ணி ஆச்சுறேன் யா ஸோ கிவ் அஸ் திஸ் ஃபோர் ஃப்ளேவர்ஸ் ஸோ கைஸ் நம்ம வாங்கிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் வந்து இவளும் டேஸ்ட் பண்ணணும் சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணியிருக்கா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இவ யூஎஸில் ட்ரை பண்ணியிருக்கா ஸோ அவளுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி அண்ட் அந்த டேஸ்ட் தெரியும் நீ சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு சொல்லு நல்லா இருக்கா ஓ மை காட் திஸ் இஸ் சோ குட் அவ இங்கிலீஷில் தான் பேசுவா அமெரிக்கா பொண்ணுல ஏ பட் ஆக்சுவலி ஃப்ளேவர் இஸ் குட்ல இட் இஸ் சோ குட் யா அண்ட் ஆல்சோ நான் கேட்டேன் யூஎஸில் வந்து ட்ரை பண்ணியிருக்கா ஸோ அதே டேஸ்ட் அண்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கா இருக்கு ஸோ அதான் மெயினே பிகாஸ் ஹைகந்தாஸில் இப்போ தான் நான் கேட்டு முடித்தேன் இட் கம்ஸ் ஃப்ரம் ஃப்ரான்ஸு ஸோ ஃப்ரான்ஸ்லேருந்து தான் மற்ற ஊருக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு பிகாஸ் இது இன்டர்நேஷனல் ப்ராண்டு ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பெல்ஜியன் ஹாட் சாக்லேட் வாங்கிருவோம் ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இல்லை ஃபர்ஸ்ட் ஐட்டமே இதுதான் ஃபாண்டே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அது வரைக்கும் வந்து சரி ஏதாவது ஒரு குடிக்கலான்னு நம்ம வாங்கியிருக்கோம் பெல்ஜியன் ஹாட் சாக்லேட்டு சொல்லி ட்ரை நல்லா சூடாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக அது மேலே க்ரீமு எப்படிடா சாப்பிட்றது Oh, oh no! கீழ விழுது வேற ஐயோ ஓகே இந்த க்ரீம் சாப்பிடலாம் ஃபஸ்ட்டு வாவ் வாயில் வைக்கும் போது அந்த ஸ்வீட்னஸ் தெரியுது நல்லா ஏ சோ மச் பெட்டர் தென் வெளியில் கிடைக்கிற க்ரீம் விட இஸ் அந்த ரிச்னஸ் அந்த குவாலிட்டி தெரியுது மிக்ஸ் காஃபி அண்ட் க்ரீம் ஆ இப்போ பாருங்க மிக்ஸ் பண்ணியாச்சு ஓகே ஹவ் இஸ் இட் குட் இட்ஸ் அமேசிங் அமேசிங் வாவ் Oh my god It's seriously good செம்ம ரிச்சாக இருக்குது அந்த ஹாட் சாக்லேட் உள்ளே போட்டிருக்காங்க பெல்ஜியன் ஹாட் சாக்லேட் நல்லா மெல்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க மேக்கிங் ஷாட்ஸும் நான் போட்டிருந்தேன் அந்த மேலே க்ரீமை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது செம்ம அல்டிமேட்டாக இருக்குது பாவம் என் ஃப்ரெண்டோ நீயோ ட்ரை பண்ணு ஓகே யூ ட்ரை ஃபர்ஸ்ட் பெல்ஜியன் ஹாட் சாக்லேட் பாருங்க அந்த ரியாக்ஷன் தான் மெயின் Okay, I'm just going to drink the entire thing, thank you. இதுவே போதும் மாதிரி இருக்கு like இது ஒன்னு வாங்குனாலே like you can have a nice dessert மாதிரி இருக்கு இந்த அர்த்தத்துக்கு வேற லெவல் I seriously recommend this நம்ம ஃபாண்டு வரப்போகுது ஸோ அதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இடத்த
So guys, finally for the most awaited dish, signature fondue vaangiyaachu. So paathirpinga evlo setup panni kashtapattu da setup pannom. So approximately 2000 edho varudhu. Price in the description la solren. So evlo ice creams potturanga mini scoops. So nam vandu four flavors choose pannom. Four flavors. So adha inga cookies and creams. Adappra vandu edho strawberry cheese edho vaangano nenikiren. And Belgian chocolate and innoru flavor. Edho nama kulcha dilcha edho vandhuchla. Andha perda. So அது வந்து கேரமல் மாதிரி இருக்கும் சூப்பரா இருக்கும் சோ அத ஃபுல் பிளாட்டர் இந்த மாதிரி வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பேஸ்ட்ரீஸ் கூட வச்சிருக்காங்க மேக்ரோன்ஸ் வாஃபிள்ஸ் பிரவுனிஸ் அண்ட் ஆல்சோ கிரெப்ஸ் வச்சிருக்காங்க சோ யூ கோனா ட்ரை எவ்ரிதிங் சோ மெயின் ஐட்டமே இந்த ஃபாண்டூ தான் இதுல டிப் பண்ணி தான் சாப்பிடணும் அண்ட் கீழே வந்து கேண்டில் இருக்கு சோ இட் will become hot சோ இது வந்து மினி ஸ்கூப்ஸ் அதான் லைக் யூ கேன் see நிறைய ஸ்கூப்ஸ் போட்டுருக்காங்க இங்க சோ அதனால தான் ஆச்சு டிப் பண்ணி சாப்பிடலாம் So we need to dip on raw. Aha! Where is level? Hey, what else? Yes, bro. Wow! It's amazing. Fondue is amazing. இன்னும் ஃபுல்லாகவே முடிக்கல இப்போவே எனக்கு தோணுது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐஸ்கிரீம்ஸ் ஐவ் ஹேட் இன் மை லைஃப் ஓ மை காட் குக்கீஸ் அண்ட் க்ரீம் அதுக்கப்புறம் இது சாக்லேட் ஃபாண்டுல டிப் பண்ணி என்ன ஆகுதுன்னா ஐஸ்கிரீம் லேயரில் அப்படியே ஸ்டிக் ஆகி அந்த லேயரே கிறிஸ்பி ஆகிடுது அந்த சாக்லேட் ஃபாண்டு ஸோ நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் யூஸ்வலாக வெளியில் போய் சாக்லேட் சாஃப்டி சாப்பிட்ருப்பீங்க அந்த மாதிரி சாக்லேட் டிப் பண்ணி தருவாங்க அதே மாதிரி இந்த ஐஸ்கிரீம் ஸ்கூலில் சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது செம்மையாக இருக்குல்ல Dude, அங்க பாருங்க லேயர் அப்படியே லைக் ஸ்டிக்கிங் டு தி ஐஸ் கிரீம் ஓகே ரெடி எஸ் ரெடி bro வாவ் திஸ் இஸ் சோ டிஃபரண்ட் மீனா வந்து கேரமல் फ्लेவர் சாக்லேட் அதுவும் கோல்டா அப்படி சாப்பிடும்போது ஹெவன்லியா இருக்கு மேன் சோ குட் bro டு குட் டு குட் அண்ட் ஆக்சுவலி வந்து இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இதே அதே ஐஸ்கிரீம் தான் அதே வந்து நீங்க கேரமல்ல கூட டிப் பண்ணி சாப்பிடலாம் கொஞ்சம் எடுத்துலாமா யூ டேக் ஹாஃப் ஐ டேக் ஹாஃப் ஆஹா வாவ் ஸோ திக் மேன் பாருங்க அப்படியே ஒட்டிக்குது நல்லா ரெடி சூப்பராக இருக்கு ஏன்டா இவ்வளோ நாளாக இது வந்து சாப்பிட்லன்னு தோணுது எனக்கு இப்போ சரி ஏதோ ட்ரீட்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு செம்மையாக இருக்கு ஆக்சுவலி பேச பேச நம்ம இதெல்லாம் வச்சுட்டு சாப்பிடும் ஸோ ஃப்ரூட்ஸு பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக கட் பண்ணியிருக்காங்க நல்லா வெரி நைஸ் ப்ரெசன்டேஷனுக்கு 10 out of 10 கொடுக்கலாம் இதுக்கு நிறைய படத்தில் பார்த்துருக்கேன் இல்லை வீடியோஸில் பார்த்துருப்போம் ஸ்ட்ராபெரி அதுவே சாக்லேட்டில் டிப் பண்ணலாம் திஸ் இஸ் த மோமெண்ட் வி ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் நல்லா டிப் பண்ணி ஆஹா வேற லெவல் அமேசிங் ஃப்ரூட்டியான அந்த ஸ்வீட்னஸ்ஸு அது கூட ஒரு க்ரீமியான சாக்லேட் சாப்பிட்டா அப்படி இருக்கும் அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் கிடைக்குது இப்போ தெரியுது எதுக்கு ஸ்ட்ராபெரி சாக்லேட்லாம் டிப் பண்ணி சாப்பிட்றாங்கன்னு அந்த மாதிரி இருக்குது டேஸ்ட் ஸோ வாஃபல் கூட இருக்குது வாஃபல் சாப்பிடலாமா நல்லா நீட்டாக சின்ன சின்ன குட்டியான பீஸில் வெட்டியிருக்காங்க நல்லா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி ஸோ நம்ம வந்து இதை வச்சே எடுத்துடலாம் வாஃபல் வா நல்லா கிறிஸ்பாக இருக்குது சாக்லேட்டில் டிப் பண்ணி சாப்பிட போகிறோம் ஏன்னா நம்ம மெயின் ஐட்டமே சாக்லேட் தான் டிப் பண்ணு ஆஹா வா வாரே வா வாங்க தல வாங்க ஓகே நவ் யூ கன் ஈட் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு ஐஸ் மறந்துட்டோம் ப்ரௌனி ப்ரௌனி நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டோம் ஐஸ்கிரீம் கூட செம்மையாக இருந்துச்சு பிகாஸ் ப்ரௌனி அண்ட் சாக்லேட் ஃபாண்டு எடுத்து சாப்பிட்டோம் செம்மையாக இருந்துச்சு இப்போ பைட்டாக எடுத்துடலாம் ஸோ ஐஸ்கிரீம் ப்ரௌனி அண்ட் கொஞ்சம் ஃபாண்டு ஜஸ்ட் டேக் சம் ஆஃப் த சிரப் ஸோ ஐஸ்கிரீம் ப்ரௌனி அண்ட் ஃபாண்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் மூணுமே கலந்து சாப்பிடு செம்மையா இருக்கும் நல்லா இருக்குல்ல திரும்பி அதே காம்பினேஷன் நம்ம ட்ரை பண்ண போறோம் ப்ரௌனி ஃபாண்டூ நெக்ஸ்ட் கேரமலோட ட்ரை பண்ணிக்கலாம் ப்ரௌனி ரெடி அம்மா
சூடா இருக்கா அப்படியே வாயில வச்சிரேன் ஃபாஸ்டா ஏனா இது சூடாயிட்டு இருக்கு கீழ கேண்டில்ல வாவ் அமேசிங் மேன் பிரவுனியோட அந்த டெக்ஸ்சர் நல்லா ஹாஃப் பேக் பண்ணிருக்காங்க சோ நீங்க அந்த சாப்பிடும்போது அந்த நல்ல ஒரு மாவு டெக்ஸ்சர் மாதிரி இருக்கும் நல்லா சாஃப்ட்டா டிப் பண்ணி ஹாட் சாக்லேட்ல சாப்பிட்டீங்கன்னா தரமா இருக்கு கடைசியா நம்ம இது ட்ரை பண்ணலாம் கிரெப்ஸ் ரோல் பண்ணி வச்சிருக்காங்க ஆக்சுவலா பாக்குறதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குல்ல இது ஒரு பான்கேக் கலர்ல இருக்கு பான்கேக் மாதிரி பட் இட்ஸ் கிரெப் இது எப்படி லைக் டு வீ ஈட் லைக் நார்மலி ஆர் ஹேவ் டு டிப் இட் இன் சாக்லேட் சாக்லேட் ஓகே பாருங்க நம்ம ஃப்ரெண்டே சொல்லிட்டா யுஎஸ் ஃப்ரெண்ட் ஓகே ஆ டேம் இது பார்க்கவே எனக்கு செம்ம நாக்கு ஊறிட்டே இருக்கு சாப்பிடலாமா வணக்கம்டா பாவம் அவன் வேற கேமரா பிடிச்சிட்டு இருக்கான் சரி பின்னால போயிடு கடைசியா முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்க்கும் ஷேர் பண்ணலாம் சியர்ஸ் சியர்ஸ் கிரெப் செம்ம லைக் ஏதோ தோசை டெக்ஸ்சர்ல மாதிரி இருக்குல்ல நல்ல வந்து தோசையை ஒரு ஸ்வீட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது கிரெப்ஸ் நான் கிரெப்ஸ் அவ்வளோ சாப்பிட்டதில்ல ஸோ உங்களுக்கு சொல்கிறேன் அது கூட இந்த சாக்லேட் இட்ஸ் குட் குட்ல இவ்வளோ கொடுக்குறாங்க ஸோ கைஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு ஆக்சுவலி இவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட் மாதிரி கொடுத்தேன் பிகாஸ் நம்ம வந்து 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கோம் எப்போயே ரீச் பண்ணுது அவ்வளோ நாளாக வந்து தொல்லை பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக பில் பாருங்கள் 3,500 வந்திருக்கு சரியாக தெரியல நான் ஃபோட்டோ கூட போடுறேன் 3,500 வந்திருக்கு ஸோ யூ மேட் மீ வேஸ்ட் சோ மச் மணி ஆக்சுவலாக வேஸ்ட்டே இல்லை இது வந்து குவாலிட்டி ஆக்சுவலாக வேஸ்ட் இல்லை ஐஸ்கிரீம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக எதுக்கு இவ்வளோ நாள் வந்து இது சாப்பிடலன்னு எனக்கு தோணுச்சு பிகாஸ் அந்த குவாலிட்டி வாஸ் ரியலி குட் ஐஸ்கிரீம் டெஃபினெட்லி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணேன் ஆல்சோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க அவங்ககிட்ட சொன்ன இந்த மாதிரி சேனல் வச்சிருக்கேன் ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்குமோ கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க வந்து யாராவது இங்கே வந்து வந்தீங்கன்னா ஒரு 10% இல்லை 20% டிஸ்கவுண்ட் கிடைக்குமா ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இத்ரிஸ் எக்ஸ்ப்ளோர்ஸ் இல்லைன்னா என் வீடியோ வந்து காமிங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் வேலண்டைன்ஸ் டே வரைக்கும் போய் போய் உங்கள் கூட வந்திருக்கேன்டா Yes. Oh, shit. சரி மற்ற டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல போறேன் சோ இட் வாஸ் ரியலி ஃபன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இல்ல ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ட்ரை பண்ணுங்க ஹேகன் தாஸ் ஜெனூன் செம்மையா இருந்துச்சு இல்ல வாஸ் ஆல் குட் இட் வாஸ் அமேசிங் இட் வாஸ் அமேசிங் थैंक यू வித்ரேஷ் थैंक यू வித்ரேஷ் थैंक यू என்ன 3500 செலவு பண்ண வச்சிட்டாங்க ஷிட் சரி எனிவேஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு லைக் இட் வாஸ் a really good experience சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ थैंक्स फॉर வாட்சிங் மறக்காம லைக் பண்ணிடுங்க சோ பை